வெல்கம் டு ராஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கிலோ நாட்டு கோழிக்கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் கோழிக்கறியை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள்களை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், பட்டை லவங்கம், கறிப்பட்டை, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு 200 கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஐந்து கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய், கறிப்பட்டை சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் 200 கிராம் சேர்த்துக்கலாம். 1 கிலோ கறிக்கு 200 கிராம் வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையிலும் நல்லா கிண்டிக்கலாம். எங்கள் தோட்டத்திலேயே கருவேப்பிலை செடி, எலுமிச்சப்பழ செடிலாம் வச்சுருக்கோம். அந்த செடியில் கருவேப்பிலையை கொஞ்சம் சிறிதளவு பறிச்சிக்கலாம். எலுமிச்சப்பழம் 1 எலுமிச்சப்பழம் பறிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 200 கிராம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 8 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சிறிதளவு நம்ம பறித்து வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கு. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். ஒரு கிலோ சிக்கனுக்கு 10 கிராம் தனி மிளகாத்தூள், 20 கிராம் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுரு. அடி பிடிக்காம இருக்க சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். இங்க
கிரேவி நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிறிதளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை 1 கிலோ நாட்டுக்கோழி கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 கால் மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். கறியில் நல்லா மசாலா ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கிரேவி அருமையாக நல்லா வெந்துடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரையிலும் நல்லா கிண்டி விட்டு கிரேவியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பறித்து வச்ச எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இந்த மலித்தலையை சேர்த்துக்கிட்டு இறக்கிட வேண்டியதுதான். ப்ளீஸ் எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.